அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்பு செய்திகள். மாவீரர் வாரம் ஆரம்பம், யாழில் உணர்வு பூர்வமாக எனஸ்டிபு. தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு விக்ரமசிங்க சம்பந்தன் உடன்படிக்கை வேண்டும், சாணக்கியன். இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், 20 பேர் உயிரிழப்பு, 300 பேர் காயம். பிரச்சனைகளை தேர்தலால் தீர்க்க முடியாது என்கிறார் அமைச்சர் நிபன். வவுனியாவில் தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட கலந்துரையாடல். ராஜபக்ச குடும்பத்திற்குள் ஏற்பட்டுள்ள பிளவு, ரணிலுக்கு கிடைத்த வெற்றி. கொழும்பில் உள்ள வீதிகள் இருளில் மூழ்கும், 15 மில்லியன் ரூபாவை செலுத்துமாறு எச்சரிக்கை. வரவு செலவு திட்டம் நிறைவேறிய பின் மாகாணங்களுக்கு புதிய ஆளுநர்கள் வெளியான தகவல். இலங்கையை மீள எழுப்புவதற்காக எதிர்க்கட்சி முன்வைத்த 6 தீர்வுகள். உவர் நிலங்களாக மாறும் அபாயத்தில் யாழ் வயல்கள், மக்கள் குற்றச்சாட்டு. மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு கோரி சபை நடுவில் தனித்து போராடிய தொழிற்பேத ஆராய்ச்சி. நுவரெலியாவில் சிங்கள மொழியில் மாத்திரம் அறிவிப்பு பலகை, பொதுமக்கள் சாரதிகள் கண்டனம். பெண்கள் வெளிநாடு செல்வதற்கான பதிவு இடைநிறுத்தம். தொடர்வது விரிவான செய்திகள். வடக்கில் துயிலும் இல்லங்களில் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் மாவீரர் வாரம் இன்று திங்கட்கிழமை ஆரம்பமாகியுள்ள நிலையில் யாழ் பல்கலைக்கழகத்திலும் நல்லூர் தியாகதீபம் திலீபனின் நினைவு முற்றத்திலும் பருத்தி துறையிலும் மாவீரர் தினத்தின் முதல் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் அனுஷ்டிக்கப்பட்டது. பல்கலைக்கழக மாணவர்களால் மாவீரர் தூவிக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மாவீரர் நினைவு தூவி மாணவர்களால் வர்ணம் தீட்டப்பட்டு புதுப்பொழிவு பெற்றுள்ளது. விடுதலை போராட்டத்தில் தமது உயிரை தியாகம் செய்தவர்களின் நினைவாக கார்த்திகை 27ஆம் தேதி மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இதேவேளை பருத்தி துறையில் மாவீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட நினைவு மண்டபத்தில் மாவீரர் நினைவேந்தல் வாரத்தில் மாவீரர்களுக்கு அஞ்சலி நிகழ்வு இன்று காலை 9:30 மணியளவில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிர் அணி செயலாளர் கிருபா கிரிதரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பொதுகை சுடரினை 2 மாவீரர்களின் பெற்றோர்கள் ஏற்றி வைத்ததுடன் மாவீரர்களுக்கு அகவணக்கம் இடம்பெற்றதை தொடர்ந்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இன்றிலிருந்து எதிர்வரும் 27ஆம் தேதி வரை மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் மாவீரர் நாள் ஏற்பாட்டு குழு அறிவித்துள்ளது. தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு விக்ரமசிங்க சம்பந்தன் ஒப்பந்தத்தை செய்து அதனூடாக நிரந்தர அரசியல் தீர்வை வழங்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பு மீதான இன்றைய 6 நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். சர்வதேசத்தையும் தமிழ் தலைமைகளையும் ஏமாற்றும் பொய்யான வாக்குறுதிகளை ஏற்க முடியாது என்றும், ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டும் மீண்டும் அவரது அரசியல் உரிமைக்காக போராடுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் பல கருத்து வேறுபாடுகள் காணப்பட்டாலும் சமஸ்டி அடிப்படையிலான தீர்வு என்று குறிப்பிடும் போது அனைவரும் ஒன்றிணைந்தே செயற்படுவோம் என்றும் ரசாணக்கியன் தெரிவித்துள்ளார். இதேவேளை 27ஆம் தேதி இடம்பெறவுள்ள நினைவேந்தல் நிகழ்வுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளமையையும் அவர் சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். எவ்வாறான தடைகள் ஏற்படுத்தப்பட்டாலும் போராட்டத்தில் உயிர்நீத்த உறவுகளை நாங்கள் நினைவு கூறுவோம் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரசாணக்கியன் தெரிவித்துள்ளார். உண்மையிலே எங்களுடைய மாவீரர்கள், எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் 78ஆம் ஆண்டிலே அவங்களுடைய கையிலே இருந்த பேனாவை பறித்து அவங்களுடைய கையிலே ஆயுதங்கள் வழங்கப்பட்டது. நீண்ட காலமாக 48ஆம் ஆண்டிலே இருந்து எங்களுடைய அரசியல் உரிமைக்காக அரசியல் பேச்சுவார்த்தையுடன் போராடி பெரும்பான்மை சமூகத்தின் அரசாங்கத்தினால் ஏமாற்றப்பட்டதுக்கு பின்புதான் அவருடைய கையிலே இருந்த பேனாவை பறித்து அவங்களுடைய கையிலே ஆயுதம் வழங்கப்பட்டது. அவங்களை எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக போராடியவர்கள். உங்களுக்கு தெரியும், 56ஆம் ஆண்டிலே இருந்து செல்வா பண்டா ஒப்பந்தம், அதே போல செல்வா டட்லி ஒப்பந்தம், இவ்வாறான ஒப்பந்தங்கள் எந்த ஒரு ஒப்பந்தமும் நிறைவேற்றாத பட்சத்திலே தான் அவருடைய கையிலே இருந்த பேனாவை தூக்கி எறிந்து தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தி ஒரு போராட வேண்டிய ஒரு நிலை வந்தது. இன்றும் கூட எதிர்வரும் வாரத்திலே 27ஆம் தேதி அவங்களுடைய நினைவு தினத்திலே இன்று வடக்கு கிழக்கு முழுவதும் பல எதிர்ப்புக்கும் தடைகளுக்கும் மத்தியிலே
அவர்களுடைய உறவினர்கள் தங்களுடைய இறந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்தை சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த இடத்திலே இன்னொரு விடயத்தை நான் ஆணித்தனமாக சொல்ல வேண்டும். எங்களுடைய தமிழ் சமூகத்தை பொறுத்தளவிலே எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைக்காக 75 வருடங்களாக போராடும் ஒரு கட்சி தான் இலங்கை தமிழரசு கட்சி. தந்தை செல்வாட காலப்பகுதியிலே இருந்து போராடிய இந்த கட்சி, என்னுடைய நண்பன் சேயோன் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னின் தலைவர் ஒரு நாள் ஒரு கூட்டத்திலே சொன்னார், தமிழ் சமூகம் வந்து ஃபீனிக்ஸ் பறவையைப் போல, நீங்கள் அழிக்க அழிக்க நாங்கள் மீண்டும் வருவோம். அதே போல தான் இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய தமிழ் அரசியல் தமிழரசு கட்சியை சொல்ல வேண்டும். தந்தை செல்வாயின் காலப்பகுதியிலே ஆரம்பித்த இந்த அரசியல் போராட்டம், அதனை அடுத்து தலைமைகள் மாறி எங்களுடைய முன்னாள் தலைவர்கள் அமிர்தலிங்கம் ஐயா, அதனை அடுத்து சம்பந்தன் ஐயா, அதனை அடுத்து தலைவர் மாணவி சேனாதிராஜா, அதனை அடுத்து அண்ணன் ஸ்ரீதரன் அண்ணன் சுமந்திரன், இவ்வாறான இந்த வரிசை வரிசையாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைக்காக போராடி வந்து இன்று 32 வயதிலே சாணக்கியனும் இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைக்காக போராட வேண்டிய ஒரு நிலையிலே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்திலே இந்த விவாதத்திலே இந்த வரவு செலவு திட்டம் அன்று ஜனாதிபதியினுடைய உரையிலே தமிழ் மக்களுடைய நிரந்தர அரசியல் தீர்வை வழங்குவதை பற்றியோ இல்லாட்டி இந்த பொருளாதார நெருக்கடிக்கான முக்கியமான காரணம் பிரதானமான காரணம் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை வழங்காமல் விட்டது என்று சொல்ல தவறிருந்தாலும் கூட இந்த இடத்திலே அதை நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த அரசியல் உரிமை எங்களுக்கு மறக்கப்பட்டால் சாணக்கியன் எதிர்கால எதிர்வரும் காலங்களிலே எனக்கு 32 வயது என்னுடைய அரசியல் காலப்பகுதியில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது போல சாணக்கியன் இல்லாவிட்டால் இன்னொரு தந்தை செல்வா, இன்னொரு சம்பந்தன் ஐயா, இன்னொரு சுமந்திரன் ஸ்ரீதரன், இன்னொரு சாணக்கியன் 75 வருடங்களுக்கு பிறகு உருவாகுவார்கள் என்றதை இந்த இடத்திலே நான் சொல்ல வேண்டும். எங்களுடைய அரசியல் உரிமையை நீங்கள் மறக்க முடியாது. எதிர்வரும் காலங்களிலே ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார், 75வது சுதந்திர தினத்துக்கு முன்பு தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை வழங்குவோம் என்று. நாங்கள் எதிர்பார்க்கிறது ஒரு விக்ரமசிங்க சம்பந்தன் ஒப்பந்தத்தை நீங்கள் செய்து அந்த விக்ரமசிங்க சம்பந்தன் ஒப்பந்தத்தின் ஊடாக தமிழ் மக்களுக்கான நிரந்தரமான அரசியல் தீர்வை நீங்கள் வழங்க வேண்டும் என்றது இந்த இடத்தில் சொல்றோம். நீங்கள் வெறுமனே சர்வதேச சமூகத்தை ஏமாற்றுவதற்கோ இல்லாடி தமிழ் அரசியல் தரப்பினரை ஏமாற்றுவதற்கோ நீங்கள் இவ்வாறான வாக்குறுதியை கொடுத்து நீங்கள் எங்களை ஏமாற்ற முடியாது என்றதை இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். நாங்கள் ஃபீனிக்ஸ் பறவைகளைப் போல நாங்கள் மீண்டும் 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 எங்களுடைய அரசியல் உரிமைக்காக 75 வருடம் இல்ல 100 வருடம் போனாலும் போராடுவோம் என்றதை இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். எங்களுடைய கட்சிகளுக்குள்ளே தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ளே எங்களுடைய கௌரவ விக்னேஸ்வரன் ஐயா இருக்கிறார். இந்த இடத்திலே எங்களுடைய கட்சிகளுக்குள்ளே பல கருத்து முரண்பாடு இருக்கும், ஆனால் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு என்று சொன்னால் அந்த இடத்திலே நாங்கள் தமிழ் கட்சிகள் அனைவரும் நாங்கள் ஒன்றாக நின்று எங்களை மக்களுடைய அரசியல் உரிமைக்காக நாங்கள் ஒன்றாக நிற்போம் என்றதை இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். பிரதானமாக தமிழ் சமூகத்திலே பலர் சொல்லலாம் தமிழ் மக்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, தமிழ் அரசியல் கட்சிகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்று. கோட்டாபய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச என்ற அண்ணன் தம்பிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் கோட்டாபய ராஜபக்ச இந்த நாட்டை விட்டு தப்பி ஓட வேண்டிய ஒரு சூழல் அரசியலே வந்தால் தமிழ் அரசியல் கட்சிகளுக்குள்ளேயும் பல கருத்து முரண்பாடுகள் வரும். அவ்வாறான கருத்து முரண்பாடுகளை வைத்து நாங்கள் எங்களுடைய மக்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் ஒரு நாளுமே இல்லாமல் செய்ய மாட்டோம் என்ற வாக்குறுதியை இந்த மாதத்திலே நான் இந்த பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன். அதே போலதான் இந்த அரசாங்கமானது இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசாமல் வரவு செலவு திட்டம் ஒன்றை முன்வைத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் வரவு செலவு திட்டம் தொடர்பாக அவங்களுக்கும் புரியும் பாசையில் நான் சில விடயங்களை சொல்ல வேண்டும். அதுதான் விசேஷம் அப்படி கத்தம திமல ஜனதாவகே மே கடலு விசந்தீம பிளிபந்தவ மே மே பட்ஜெட்டக துளிங் வெடிதா திபு நத்தியுனாட்டு හැබැයි අද මේ විවාදයට ගන්න මේ බජට් එක නිසා කියන නිසා මේ බජට් එක ගැනත් යම් කිසි කරුණු කීපයක් මේ අවස්ථාවේදී කියන්න ඕනේ. අද මේ බජට් එක ගත්තම අපි බැලුවොත් එහෙම අපේ ඉන්කම් ඇන් එක්ස්පෙන්ඩිචර් ගත්තොත් එහෙම இந்த தருணத்தில் தேர்தலை நடத்தினால் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது என அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது நாடு நோக்கும் சவால்களின் பாரதூரத்தை சில தரப்பினர் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழலில் தேர்தல் நடத்தப்பட்டால் ஸ்திரமான நாடாளுமன்றத்தை எவராலும் உறுதிப்படுத்த முடியாது என அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். ஒரு சம்பவத்தையும் அரசியல் ஆக்காமல் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். பாரிய சவாலை எதிர்கொள்ளும் ஜனாதிபதி முன்வைத்துள்ள வேலை திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் அடுத்த தேர்தலில் பதிலளிப்பார்கள் என அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். முன்மொழியப்பட்ட பாராளுமன்ற தெரிவுக்குழு தீர்மானங்களை முறைப்படுத்துவதற்காக மக்கள் மயப்படுத்துவதற்காகவும் எனும் தொனி பொருளில் தேர்தல் ஆணைக்குழுவின் வழிநடத்தலில் தேர்தல் முறைகளுக்கான சர்வதேச ஒன்றியம் மற்றும் ஜனநாயக சீர்திருத்தம் மற்றும் தேர்தல் ஆய்வுகளுக்கான நிறுவனம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் கலந்துரையாடல் ஒன்று வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இன்று காலை 9 மணி தொடக்கம் 2 மணி வரை இடம்பெற்றது.
வவுனியா உதவி தேர்தல் ஆணையாளர் ஜெனிடன் வரவேற்பு உரையினை வழங்கியதுடன் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க நிகழ்ச்சி திட்டங்களின் நோக்கங்களை தெளிவுபடுத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் நிமர்ஜி பூஞ்சிஹேவா அவர்கள் தேர்தல் ஆணைக்குழுவின் வேலைத்திட்டம் மற்றும் தேர்தல் சட்டங்களை திருத்துவதற்கான உத்தேச பாராளுமன்ற தெரிவுக்குழு அறிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான அதன் கண்ணோட்டம் பற்றிய பகுப்பாய்வு தொடர்பிலான பிரதான உரையினையும் ஜனநாயக சீர்திருத்தம் மற்றும் தேர்தல் ஆய்வுகள் நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மஞ்சுளா கஜநாயக்க அவர்கள் தற்போதைய தேர்தல் நடைமுறையினை சீர்திருத்த வேண்டியதன் அவசியம் மற்றும் அதில் சிவில் சமூகத்தின் பங்கு தொடர்பிலும் உரைகளை நிகழ்த்தியிருந்தனர். இறுதியில் பங்காளர்களின் கருத்துக்களை பெறுவதற்கான திறந்த உரையாடலுடன் குறித்த கலந்துரையாடல் நிறைவுற்றது. இக்கலந்துரையாடலில் உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள், கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஆசிரியர்கள், பாடசாலை மாணவர்களின் பலரும் கலந்து கொண்டு பயனடைந்திருந்தனர். சமகாலத்தில் இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி காரணமாக ராஜபக்ச சகோதரர்களுக்கிடையில் முரண்பாடுகள் தீவிரம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக கொண்டு வந்த ராஜபக்சக்கள் தமக்கான ஆபத்தினை அவர்களே தேடிக்கொண்டுள்ளதாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்ற பின்னர் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தினை கொண்டிருந்த பொதுஜன பெரமுன கட்சியை தொடர் சரிவுகளை சந்தித்து வருகிறது. ரணிலின் ராஜதந்திர நகர்வுகளில் ராஜபக்சக்கள் சிக்கி தவித்து வருவதுடன் மூன்று பிரிவுகளாக ஒடிந்து செயற்படும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. மஹிந்த, ஃபசில், கோட்டாபிய என மூன்று பிரிவுகளாக பொதுஜன பெரமுன கட்சி பிளவுபட்டுள்ளது. ஏற்கனவே பல தரப்பினர் கட்சியிலிருந்து பிரிந்து சுயாதீனமாக செயற்பட்டு வந்தாலும் அவர்கள் மஹிந்த மீதான விசுவாசத்துடன் தொடர்ந்தும் செயற்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இலங்கையின் அடுத்த அமைச்சரவை நியமனம் தொடர்பில் பல இழுபறிகள் காணப்படுகின்றன. இதற்கு மொட்ட கட்சியினரின் அமைச்சு பதவிகளுக்கான கோரிக்கையை காரணமாகும். தமக்கான அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தலைவர்களை அவர்கள் தடுக்கின்றனர். இதுவரை பலம் பொருந்திய நபராக காணப்பட்ட மஹிந்த ராஜபக்சே தற்போது செல்லாக்காசாக மாறியுள்ளார். எனினும் பாராளுமன்றத்தில் எவ்வித அதிகாரமும் இல்லாத ஃபசிலின் பின்னால் பெருந்தொகை மொட்ட கட்சி உறுப்பினர்கள் அணி திரண்டுள்ளனர். இந்த மாற்றமானது மஹிந்த குடும்பத்திற்கு பெரும் அதிர்ச்சியையும் நாமினுக்கு பெரும் ஏமாற்றமும் கிடைத்துள்ளது. தந்தையின் பின்னர் கட்சியின் முழு அதிகாரத்தையும் தனக்கு கீழ் கொண்டு வர நாமல் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். எனினும் அதற்கான வாய்ப்பு தற்போது கை நழுவி போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மஹிந்தவை விட ஃபசிலுக்கு சக்தி உள்ளது என்பதை மொட்டு கட்சியினர் வலுவாக நம்புகின்றனர். இதன் காரணமாக நாமலையும் அவர்கள் புறந்தள்ளி செயற்படுகின்றனர். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் நேற்றைய நிகழ்வுகள் அமைந்துள்ளன. இதில் ஜனாதிபதி பதவியில் இருந்து விலக்கிய கோட்டாபய ராஜபக்சே அரசியல் செயற்பாடுகளில் இருந்து விலகியுள்ளார். எனினும் அவரை மீண்டும் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுமாறு மொட்டு கட்சியின் மற்றொரு குழு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். எனினும் கோட்டாபயவின் மேல் வருகையையும் மஹிந்த குடும்பம் விரும்பவில்லை. குறிப்பாக நாமல் விரும்பவில்லை என்றே தெரிவிக்கப்படுகிறது. தனது சரியான காய்நகர்த்தல் மூலம் ராஜபக்ச அணிக்குள் பிளவுகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் எதிர்வரும் தேர்தல்களில் தக்கான வாக்கு வங்கிகளையும் அதிகரித்து வருவதாக தென்னிலங்கை அரசியல் மாற்றங்கள் தெரிவிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் உள்ள வீதிகள் இருளில் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளதுடன் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் சாத்தியம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் இசுரு கஸ்தூரி ரத்ன தெரிவித்துள்ளார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் நிலுவையில் உள்ள 15 மில்லியன் ரூபாய் மின்சார கட்டணத்தை செலுத்தாமையால் கொழும்பில் வீதி விளக்குகள் மற்றும் போக்குவரத்து சமிக்கை முறைகள் செயலிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கொழும்பு நகரில் வீதி விளக்குகள் மற்றும் போக்குவரத்து சமிக்கைகள் தொடர்பான கட்டணங்கள் சுமார் 5 மாதங்களாக செலுத்தப்படவில்லை. இத்தொகையை செலுத்துமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு பல தடவைகள் அறிவித்தும் மின்சார சபைக்கு இது தொடர்பிலும் அவ்வித பதிலும் வழங்கப்படவில்லை. போக்குவரத்து நெரிசலின்மையால் வீதி விளக்குகள் மற்றும் போக்குவரத்து சமிக்கைகள் துண்டிக்கப்பட்டால் எதிர்காலத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அபாயம் உள்ளதுடன் கொழும்பில் உள்ள வீதிகள் பல இருளில் மூழ்கும் நிலை ஏற்படும். மேலும் பல வீதிகளில் உள்ள மின் விளக்குகள் மற்றும் போக்குவரத்து அமைப்புகளுக்கான மின் கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் 2023 வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் 9 மாகாணங்களுக்குமான புதிய ஆளுநர்கள் நியமிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதிய மாகாண ஆளுநர்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பட்டார நியமிக்கப்பட உள்ளதாக அறிய முடிகிறது. அவர் வடமத்திய மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளார் என்றும் தெரிய வருகின்றது. இந்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க நியமிக்கப்பட உள்ளார் என அறிய முடிகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டை சரியான பாதைக்கு கொண்டு செல்வதற்கான 6 தீர்வுகளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இன்று பாராளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார். சரிபார்க்கப்பட்ட தகவல் ஆதாரங்கள் மற்றும் தரவுகளை முறையாக சபைக்கு சமர்ப்பித்த வண்ணம் இவ்வாறு தீர்வுகளை முன்வைத்தார். இந்த 6 தீர்வுகள் குறித்து அவர் உரையாற்றுகையில் நவ ஆர்த்திக குடுநகனால்
இருப்புகளின் மீதான கருதப்பட்டு உள்ளீட்டு வரியை 5% பத்துவீதமாக அதிகரிப்பதன் மூலம் 90 பில்லியன் ரூபாய் அரசாங்க வருமானத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் மூலம் ஓய்வூதியம் பெறுவோருக்கு அநீதி ஏற்பட்டால் எட்டிய வட்டிக்கு மேலதிகமாக 1% நிவாரணம் வழங்கலாம். இந்த வரி உரிமையை நியாயப்படுத்த முடியுமான போதிலும் உழைக்கும் மக்களுக்கு பாதகமான வரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான பல தரவு அறிக்கைகளை கன்சார்ட் பதிவுக்கு உட்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். அதேபோன்று வரி சலுகைகள் வழங்குவது தொடர்பிலும் கருத்துரைத்துள்ளார். உதாரணத்துக்கு சீனி வரி மோசடியில் 50 ரூபாயிலிருந்து 25 ரூபாவாக குறைத்ததால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளமையினால் வரி சலுகைகள் வழங்கும் போது சரியான மதிப்பீட்டை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். சீனி வரி மோசடி காரணமாக அரசு வருமானம் 48 பில்லியன் ரூபாய் இழக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த தவறு எதிர்பெறும் ஐக்கிய மக்கள் சக்தி அரசில் திருத்தப்பட்டு எழுந்த வரி வருமானம் மீளப்பெறும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கில் முன்னெடுக்கப்படும் வீட்டு திட்டங்களால் வயல் நிலங்கள் உபர்நிலங்களாக மாறும் அபாயம் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜாழ்ப்பாணம் வேலனை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட அல்லைப்பட்டி பகுதியில் அமைக்கப்பட உள்ள தனியார் வீடமைப்பு தொகுதியால் அருகில் உள்ள வயல் நிலங்கள் உபர்நிலங்களாக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். மேலும் இப்பகுதியில் சுமார் 70 குடியிருப்புகள் அமைக்கப்பட உள்ளதாக பிரதேச மக்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அப்பகுதி மக்கள் கருத்து தெரிவிக்கையில் சுமார் 4 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட உள்ள குறித்த வீட்டு தொகுதிக்கான வீதியானது உவர்நீர் தடுப்பணிக்கு அருகாமையில் செல்கின்ற நிலையில் தடுப்பணிக்கு அருகாமையில் சுமார் 2 அடி ஆழத்தில் மண் தோண்டப்பட்டு வீதியின் அருகே அமைக்கப்படுகிறது. பாரிய நிதி செலவில் அமைக்கப்பட உள்ள குடியிருப்பு திட்டத்தின் செல்லும் வீதிக்கு அருகில் உள்ள தடுப்பணியின் கீழ் பகுதியில் இருந்து பெறப்படும் மண்ணே தடுப்பணிக்கு பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு தடுப்பணியின் அருகில் மண்ணுகள் எடுபெறுவதால் கடல் நீர் உள்வரும் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் எதிர்காலத்தில் வயல் நிலங்கள் உவர்நீராகிவிடும். குறித்த பகுதியில் நெற்றிகையை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வரும் குடும்பங்கள் முழுமையாக பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாது குறித்த புதிய குடியிருப்பு தொகுதியில் 4க்கும் மேற்பட்ட ஆழ்துளை குழாய் கிணறுகள் அமைக்கப்பட உள்ளதாக அறிய கிடைக்கும் நிலையில் குறித்த பகுதி முழுமையாக உவர்நீராக மாறும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. குறித்த திட்டத்துக்காக வேலினி பிரதேச செயலாளரின் அனுமதியுடன் அரசகாணி ஒன்றின் ஊடாக 2வது பாதி அமைக்கப்பட உள்ள நிலையில் வயல் நிலங்களிலிருந்து வெளியேறும் மேலதிக நீரின் திசைகள் மாற்றமடைவதுடன் நீர்த்தங்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. சில மாதங்களுக்கு முன்னர் குறித்த திட்டத்துக்காக அப்பகுதியில் இருந்த பனிமரங்கள் வெட்டப்பட்டு இருபூடிரவாக எரியூட்டப்பட்டது. ஆகவே வயல் நிலங்களும் விவசாயிகளும் பாதிக்கப்படாமல் குறித்த திட்டத்தை செயற்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு வழங்குமாறு கோரி ஐக்கிய மக்கள் சக்தி அம்பாந்தோட்டை மாவட்ட உறுப்பினர் திலீப் வேத ஆராய்ச்சி சபை நடுவில் அமர்ந்து போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தார். பாராளுமன்றத்தில் இந்த வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் சபை நடுவே சென்று கீழே அமர்ந்து இவ்வாறு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். சர்வதேச மீனவர் தினத்தையொட்டி கருப்பு உடை அணிந்தே திலீப் வேத ஆராய்ச்சி இன்று திங்கட்கிழமை பாராளுமன்றத்துக்கு வருகை தந்திருந்தார். வரவு செலவு திட்ட விவாதத்தில் இவர் உரையாற்றும் போது டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளமை மீனவர்கள் குடும்பங்கள் எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடிகள் உள்ளிட்ட மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் கருத்துக்களை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து தனது உரை முடிவடையும் போது இன்று சர்வதேச மீனவர் தினமாகும், ஆனால் மீனவர்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றனர். அதனால் அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுமாறு வலியுறுத்தி பாராளுமன்ற கூட்டம் நிறைவடையும் வரையில் சபையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவேன் என்று தெரிவித்து சபையின் நடுவில் சென்று கீழே அமர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்தார். இதன்போது சபைக்கு தலைமை தாங்கிய பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவரான அங்கஜன் ராப்நாதன் பாராளுமன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல இடமளிக்குமாறும் உங்களால் முன்வைக்கப்படும் கோரிக்கைகளை சபாநாயகருக்கு அறிவித்து ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறினார். ஆனாலும் தெளிப்பித ஆராய்ச்சி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தொடர்ந்தும் அவ்விடத்திலிருந்து எழுந்து செல்லுமாறு குழுக்களின் பிரதி தலைவரான அங்கஜன் ராமநாதன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அதனையடுத்து சிறிது நேரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களான தயாஸ்ரீ ஜெயசுகர் மற்றும் அசோக் அபிசிங் ஆகியோர் சபை நடுவுக்கு வந்து திலீப்வித ஆராய்ச்சியை அவ்விடத்திலிருந்து எழுப்பி அவரின் ஆசனத்துக்கு அழைத்து சென்றனர். Honorable member, honorable member, please take a seat. Your issue has been raised. Honorable member. நுவரேலியா இலங்கையில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக விளங்குகின்றது. அதிகம் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணிகள் வருகை தருகின்ற வண்ணம்
நுவரேலியாவின் பிரதான நகரில் இரண்டு இடங்களில் சிங்கள மொழியில் மாத்திரம் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளமை கண்டிக்கத்தக்கது என சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். நுவரெலியா தனியார் பஸ் உரிமையாளர்கள் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தூர பிரதேசங்களில் இருந்து இயக்கப்படும் பஸ்கள் நுவரெலியா பிரதான பஸ் தெரிப்பிடத்திற்குள் உள்ளே நிறுத்தப்படாமல் நுவரெலியா பதுளி பிரதான வீதியில் பஸ் நிறுத்துவதற்கு தனியான இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனினும் இவ்விடத்தில் சிங்கள மொழியில் மாத்திரம் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சிங்கள மொழி தெரியாதவர்களின் வாகனங்கள் நிறுத்தப்பட்டால் உடனடியாக போக்குவரத்து போலீசாரினால் அபராதம் விதிக்கப்பட்டு வருவதனால் சாரதிகள் அதிகம் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எனவே அரசின் மும்மொழி கொள்கைக்கு சம அந்தஸ்து வழங்கி மும்மொழிகளிலும் அறிவிப்பு பலகைகள் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என உரிய அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் மற்றும் சாரதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இரண்டு தொழில் பிரிவுகளுக்கு தொழிலாளர்களாக இலங்கை பெண்களை பதிவு செய்வது தற்காலிகமாக இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வீட்டு பணிப்பெண்கள் மற்றும் துப்புரவு சேவைகள் தொடர்பான பதிவுகளை தற்காலிகமாக இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவின் முக்கிய தீவான ஜாவாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கிட்டத்தட்ட இதுவரை 20 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றும் குறைந்தது 300 பேர் காயமடைந்துள்ளதாக அங்கிருந்து வெளியாகும் செய்திகள் தெரிவிக்கின்றது. பெரும்பாலானோர் கட்டடங்களின் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதால் உயிரிழப்பு மற்றும் காயமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என சியாஞ்சூர் நிர்வாகத்தின் தலைவர் ஹெர்மன் சுகர்மன் கூறினார். இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தாவில் இன்று 5.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பல வினாடிகள் தாக்கியதாக வானிலை மற்றும் புவி இயற்பியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜகார்த்தாவில் இருந்து தென்கிழக்கே 75 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேற்கு ஜாவாவில் உள்ள சியாஞ்சூரில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது. மேலும் சுனாமி ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் வானிலை மற்றும் புவி இயற்பியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சிலர் ஜகார்த்தாவின் மத்திய வணிக மாவட்டத்தில் உள்ள அலுவலகங்களை விட்டு வெளியேறினர். மற்றவர்கள் கட்டடங்கள் குலுங்கியதாகவும் தளவாடங்கள் நகர்வதையும் உணர்ந்ததாகவும் தெரிவித்தனர். இத்துடன் ஜஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jaffnakalari.hk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.